எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜெண்டர் பெண் பெண்பாளா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விளக்கங்களை அவங்களுக்கு சொல்ல போறேன் இது ஹிந்தியை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா எல்லா வகையான பொருள்களுக்கும் எல்லா வகையான சொல்லுக்குமே வந்து அது வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்றத பிரிக்கிறாங்க எல்லா உயிர் உள்ள பொருளா இருந்தாலும் சரி உயிர் இல்லாத பொருளாவே இருந்தாலும் சரி எல்லா சொற்களுக்குமே வந்து அது வந்து ஆண் ஆண்பால் பெண்பால் அப்படின்றத பிரிக்கிறாங்க இது வந்து ஆண் பால் அப்படின்னா புல்லிங் அப்படின்னு சொல்றாங்க பெண்பால் அப்படின்னா ஸ்திரீலிங் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தியில வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்னு ரெண்டு வகையை வந்து இதை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆறு முறைகள்ல உங்களுக்கு விளக்கி சொல்றேன் வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாக்கலாம் ஆண்பால் இப்போ ஆண் பால் சொல் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சொல்லோட முடிவில் வந்து உச்சரிப்பு வந்து ஆ அப்படி இல்லைன்னா ஆ இப்படி வந்து முடியும் இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா கர் கர் கர்னா வீடு அக்பார் அக்பார்னா செய்தித்தாள் அதே மாதிரி ஆம் ஆம்னா மாம்பழம் இப்போ இந்த சொல்லை பாருங்க கர் அப்படின்னா நம்ம உச்சரிப்பு முறை வந்து இர் அப்படின்னு தான் உச்சரிக்கிறோம் ஆனால் எழுத்து வடிவம் பார்த்தோம்னா ர அப்படின்னு முடியுது அந்த ரா அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆ சவுண்டு வருது அதே மாதிரி கம்ரா கம்ரா அப்படின்னா அது வந்து அரை ஆனால் ரா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆ அப்படின்ற சவுண்டில் முடியுது கேலா கம்ரா ஹாம் காம் இப்படி சொல்லும்போது ஆனால் எழுத்து வடிவம் வந்து அ அல்லது ஆ இப்படிதான் வருது அதனால இது வந்து ஆண்பால் சொல் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்பால் பால் சொற்களுக்குமே வந்து இ அப்படின்ற சொல்லல முடிஞ்சிருச்சு அப்படின்ற சவுண்ட்ல முடியுது அப்படின்னா அது பெண்பால் சொல் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம் அதுக்கு உதாரணம் பாருங்க ரோட்டி ரோட்டி அப்படின்னா அந்த டி அந்த ஈ அப்படின்றதுல முடியுது ரோட்டின்னா சப்பாத்தி அதே மாதிரி சாந்தி சாந்தினா சில்வர் அதுவும் ஈ அப்படின்ற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு அதே மாதிரி குர்சி கடி இந்த மாதிரி ஈ என்றத உச்சரிக்கிற மாதிரி சொற்கள் வந்துச்சுன்னா அது வந்து பெண்பால் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது வந்து ஒரு மெத்தட் அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆ ஆ அப்படின்னு முடிஞ்சுன்னா வந்து அது அன்பால் சொல் ஈ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது பெண் பால் சொல் இப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு வந்து விதி விளக்கும் இருக்கு விதி விளக்குன்னா அப்படி ஈ வந்தாலும் அது ஆண்பால் சொல்லவும் இருக்கும் ஆ ஆ அப்படி முடிஞ்சாலும் அது பெண்பால் சொல்லவும் சொல்லாவும் இருக்கும் அப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கிதாப் கிதாப் அப்படின்னா வந்து அந்த முடிவு பாருங்க பா அப்படின்னு முடியுது அப்போ ஆன்ற சவுண்ட்ல வந்துருக்குது அதே மாதிரி மேஜ் ஜா அப்படின்ற சவுண்ட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஆ இப்படின்னு முடிஞ்சதுனால அதே மாதிரி தவா தவா அப்படின்னா வா ஆ அப்படின்ற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு இது வந்து ஆ ஆ அப்படின்ற சவுண்ட்ல முடிஞ்சதுனால இது வந்து ஆண்பால் அப்படின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் பெண்பால் சொற்கள் ஈ அப்படின்ற முடிவை பெற்று வர சொற்களுமே அதை வந்து பெண்பால்னு சொல்ல முடியாது ஆண்பால்னு சொல்லலாம் அதுக்குள்ள உதாரணங்களை இனி பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ள உதாரணம் பார்க்கலாம் பாணி கி தஹி மோதி இப்பெல்லாம் வந்து ஈ என்ற பெற்று வந்திருக்குது அப்படின்றதுனால இதெல்லாம் பெண்பால் சொல் அப்படின்னு சொல்ல முடியாது இதுவுமே வந்து ஆண்பால் சொற்கள் அடுத்து வந்து ஆவில் முடியும் ஆண்பால் சொற்களில் ஆ என்பது ஈ ஆக மாற அது பெண்பால் சொற்களாக மாறும் இப்போ நம்ம வந்து ஆண்பால் சொற்கள்னா ஆன்ற முடிவில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அதே இது ஈயா மாறுது அதே ஆண்லே உள்ள ஆவிலே வந்து ஈ அப்படின்னு மாறுது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பெண்பால் சொற்கள் ஆண் வந்துச்சுன்னா ஆண்பால் சொற்கள் ஈ அப்படின்னு அதுவே மாறிச்சுனாலும் அது பெண்பால் சொற்கள் அப்படின்னு மாறுது உதாரணம் பாருங்க லட்கா அப்படின்னா சிறுவன் அது கா ஆன்ற முடிவு வந்திருக்கு லடுக்கி லடுக்கி அப்படின்னா சவுண்டு வந்திருக்கு அப்போ வந்து அது பெண் பால் வந்து ஆ ஆண் பால் சொல் பேட்டி பேட்டி அப்படின்னா அது ஈ பெண் பால் சொல் பக்கரா அப்படின்னா ஆன்ற சவுண்ட்ல முடியுது அது வந்து ஆண் ஆடு பக்கரி அப்படின்னா அது பெண் ஆடு இ அப்படின்ற சவுண்ட்ல முடியுது இது ஒரு மெத்தடு இன்னொரு முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில ஆண்பால் சொற்களின் முடிவில் இன் என்ற எழுத்து சேரும்போது அது பெண்பாலாக வடிவம் பெறுகிறது இப்போ இன் இப்போ வந்து நம்ம பக்கரா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஆண்பால் அப்படின்னு பார்த்தோம் இதே வந்து ஒரு ஆண்பால் சொல்லுக்கு பின்னாடி வந்து இன் அப்படின்ற எழுத்து சேரும் போது அது வந்து பெண்பாலாக மாறுது இப்போ எடுத்துக்காட்டு தோபி அது வந்து எப்படி மாறும் அப்படின்னா அப்படின்னு மாறும்போது ஆகுது எப்படின்னா துணி துவைக்கும் ஆனை வந்து தோபி அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து துணி துவைக்கிற பெண்களை வந்து தோபின் அப்படின்னு சொல்றாங்க தோபி தோபின் அந்த இன் சேருது அதே மாதிரி பாக் பாக்னா ஆண் புலி பாகின் பாகின் அப்படின்னா அது பெண் புலி அதே மாதிரி கிலாடி கிலாடி அப்படின்னா விளையாட்டு வீரர் கிலாடின் கிலாடின் அப்படின்னா அது விளையாட்டு வீராங்கனை இந்த மாதிரி எழுத்துலோட அந்த சொல்லோட முடிவுல இன் சேரும் போது அது பெண்பால் சொற்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா சில ஆண்பால் சொற்களுக்கு வந்து முற்றிலும் மாறான சொற்களும் பெண்பால் சொற்களாக வருது இப்போ வந்து தோபி தோபின் அப்படின்னு வந்துச்சு அது வந்து ஒரே மாதிரி இருக்குது பின்னாடி முடிவு வச்சு ஆனால் இது இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பயில் பயில்னா எருது காய் அப்படின்னா பசு ஒரு மாடு அப்படின்ற இனம்தான் ஆனால் பயில்னா ஆண் மாடு காய் அப்படின்னா பெண் மாடு அதை வந்து மாடுன்னு சொல்லாமல் எருது பசு பயில் காய் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பாய் பகின் பாயி அப்படின்னா சகோதரன் பகின் அப்படின்னா சகோதரி அதே மாதிரி பாப் பாப்னா தந்தை மாங் அப்படின்னா தாய் ராஜா ராஜானா அரசன் ராணி அப்படின்னா அரசி அதே மாதிரி அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இப்போ ஆண்பால் பெண்பால்னு கண்டுபிடிக்க இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆண்பால் சொற்கள் பெண்பால் சொற்கள்னு சில இது அப்படியே சொற்கள் வருது அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா முன்னாடி வந்து ஆண்பால் சொற்களுக்கு முன்னாடி நர் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் பெண்பால் சொற்களுக்கு முன்னாடி மாதா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் இந்த நர் அப்படின்னா அது ஆண்பால் சொல் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் மாதா அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெண்பால் சொல் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா பேடியா நர் பேடியா அப்படின்னா ஆண் ஓநாய் பேடியா அப்படின்னா ஓனாய் அப்படின்னு பார்த்துருக்குறோம் நர் அப்படின்னு சேரும்போது இது ஆண் ஓனாய் அதே மாதிரி மாதா பேடியா அப்படின்னா பெண் ஓநாய் மாதா முன்னாடி வந்து மாதா அப்படின்ட்டு வந்திருக்குது அடுத்து வந்து காகம் அப்படின்னா பொதுவா காகம் அப்படின்னு சொல்கிறத விட கவ்வா அப்படின்னா அது வந்து ஆண் காகம் அப்படின்னு சொல்றாங்க மாதா கவ்வா அப்படின்னா பெண் காகம் அப்படின்னு சொல்றாங்க கவ்வா அப்படின்னா காகம் நர் கவ்வா அப்படின்னா ஆண்காகம் மாதா கவ்வா அப்படின்னா பெண் காகம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இது வந்து ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்